Dear students, plus 2 maths chapter 4 inverse trigonometric functions நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் example 4.10 find the value of tan inverse of minus 1 plus cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 by 2 இப்ப இதனுடைய value நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னும் போது இதை வந்து மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா டேன் ஆஃப் மைனஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா அதில் அதுவே இன்வர்ஸுக்கும் நமக்கு உண்மையாக இருக்கும் அதனால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 5/4 அப்போ இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் 5/4 இது வந்து கட்டாயமாக எந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 5/3 நமக்கு தெரியும் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு தான் என்னென்னா 1/2 அந்த 60 டிகிரி எப்படி எழுதுறோம்னா 5/3 எழுதுகிறோம் இது கட்டாயமாக எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 5 க்ளோஸ் இன்டர்வலில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதிக்கலாம் 1/2 வந்து பார்த்திங்கன்னா சைனோட 30 டிகிரிக்கு நமக்கு 1/2 கிடைக்கும் 30 டிகிரி நம்ம ரேடியனில் எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்னா 5/6 அப்படின்னு எழுதுகிறோம் முன்னாடி மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் 5/6 அப்படின்னு எழுதிடுறோம் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த க்ளோஸ் இன்டர்வலில் இருக்குது ஏன்னா இது மைனஸ் 90 டிகிரி இது ப்ளஸ் 90 டிகிரி கட்டாயமாக 30 டிகிரி வந்து இதுக்கு இடையில் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம் அப்படியே எழுதிக்கலாம் என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5/4 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்து ப்ளஸ் 5/3 அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 வந்து மைனஸ் 5/6 இப்போ காமனாக எல்சிஎம் வந்து 12 எடுத்தோம்னா இங்கே வந்து 12 ஃபோரால் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும் 3 × −5 வந்து −3π ப்ளஸ் 3 12 டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும் 4 × π ப்ளஸ் 4π இது வந்து 6 12 டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும் 2 × −5 வந்து −2π அப்படின்னு கிடச்சிரும் இந்த −3π −2π ஆட் பண்ணோம்னா −5π இங்கே வந்து ப்ளஸ் 4π/12 இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது −5 கிடைக்கும் /12 இப்போ இது மூணையும் நம்ம கூட்டினோம்னா ஆங்கிள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா −5/12 இதுதான் இதுக்குரிய ஆன்சர் தேங்க்யூ